Papa's Entertainment Television. Turn on the heat. Vyasacharyarale ezhuthappattum, Shukacharyarale upadeshikkappattum, Parikshit ennum Maharajanale ketkappattadumana Itihasa Purana Abhyam Vedam Saupabrahmayet Bibhetyalpashrutad Vedaha Mamayam Pratarishyati. இந்த ஸ்லோகத்தாலே இதிகாசங்கள் புராணங்கள் இவை நமக்கு வேத வேதாந்தத்தை விளக்கி உரைப்பதற்காக வந்தவை என்று தெரிந்து கொள்கிறோம். ஸ்ரீமத் பாகவத புராணம் புராணங்களிலே சிறப்பு பெற்றது. பகவானை அடைவதற்கு இரண்டு வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. பக்தி ஓர் வழி, பிரபத்தி என்னும் சரணாகதி மற்றொரு வழி. இந்த ரெண்டு என்னங்கிறத புரிஞ்சுக்கணும்னால் ஒன்று சாத்தியோபாயம், மற்றொன்று சித்தோபாயம். உபாயம்னால் அடைவிக்கும் வழி. எந்த மார்க்கத்தில் போய் அடையப் போகிறோமோ மார்க்கத்தை சாதனத்தை தான் உபாயம்னு சொல்லுவார்கள். சாத்தியோபாயம்னால் நாம் பிரயத்தனப்பட்டு சாதிக்கிற உபாயம். சித்தோபாயம்னால் நாம் பிரயத்தனமே பட வேண்டாம், தானே விளங்கி கொண்டிருக்கும் பகவான். பகவானையே தான் சித்தோபாயம்னு சொல்லுவார்கள். நாம் பக்தி பண்ணி பெருமான் அடைகிறோம் என்றும் சொல்லலாம், அவர் மூலமாகவே அவரை அடைகிறோம் என்றும் கூறலாம். இதில் எளிதானது அவர் மூலமாகவே அவரை அடையிறது. ஒரு கருத்தை இப்படி ஞாபகம் வச்சுப்போம். இப்போ மற்றொரு விஷயம் சொல்லுகிறேன். பிரவிருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் என்று ரெண்டு சொல்லப்படுகிறது. பிரவிருத்தினால் நாம் நிறைய செய்வது, நிவிருத்தினால் ஒன்றுனா விட்டு விலகுவது. இப்போ கீதையிலே பார்த்தோம்னால் ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறேன். நியத்தம் குரு கர்மத்வம் கர்மஜாயோ ஹியகர்மணஹா. அர்ஜுனா, உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை விட்டுடவே விட்டுடாதே, நியதமாக அந்த கர்மத்தை செய். உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை எவ்வளவு செய்ய முடியுமோ செய். யஜ்ஞம், தானம், தபஸு இது முதலானவைகள்லாம் விடவே கூடாது, கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்கிற ஸ்லோகங்களும் இருக்குது. ஆனால் 18வது அத்தியாய கடைசியில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய, எல்லா தர்மங்களையும் விடு, மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே தர்மமாக பத்துன்னு சொல்லுகிறார். அப்போ கீழெல்லாம் எல்லாத்தையும் பண்ணு பண்ணுன்னு எதுக்கு சொல்லணும்? இப்போ கடைசியாக பண்ணாதே, அனைத்தையும் விட்டுடுங்கிறாரேனால் ரெண்டு மார்க்கங்கள் உள்ளன. நாம் நிறைய செய்து செய்து மோக்ஷம் போகிற மார்க்கமும் இருக்குது, விலகி விலகி மோக்ஷம் போகிற மார்க்கமும் இருக்குது. ஒன்றை பிரவிருத்தி மார்க்கம்னு சொல்லுவார்கள், மற்றொன்றை நிவிருத்தி மார்க்கம்னு சொல்லுவார்கள். ஆனால் இது நம்ம காதில் பட்டவுடனே என்ன தோணும்னால், சாமி கேட்கச்சேவே சுலபமானது நிவிருத்தி மார்க்கம் தெரியறதே, நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், மோக்ஷம் போயிடலான்னு வேண்டாம், அதைத்தானே ஏற்றுக்கணும், யார் தான் பண்ணுறதுக்கு வருவான்னு தோணும். ஒரு விதத்தில் பார்த்தா பிரவிருத்தி மார்க்கத்தை விட நிவிருத்தி மார்க்கம் எளிது. ஆனால் வேறொரு கோணத்திலேருந்து பார்த்தால் பிரவிருத்தி மார்க்கமே எளிது. ஒரு காரியத்தை நன்னா பண்ணணும், நன்னா உழைக்கணும், பலன் கிடைக்கணும்னா புரியும். ஒன்றுமே பண்ணாமல் உட்காண்டு பலன் கிடைக்கும்னா நம்பிக்கையே வராது இல்லையோ. அதனாலே ஒன்று பண்ணுறதில் கஷ்டம், ஆனால் நம்பிக்கை சுலபமாக வந்துடும். இன்னொன்று பண்ணுறது ரொம்ப சுலபம், ஆனால் நம்பிக்கையே வராது. அப்போ எதை எடுத்துக்கொள்ளலாம்? நெடுஞ்சாலைகள் போட்டுட்டா கிளம்பினோம்னா ரொம்ப வேகமாக போகலாம், ஆனால் குறுக்க 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 பணம் கொடுக்கணும். பழைய சாலைகள் இருக்குது, மெதுவாக தான் போக முடியும், ஆனால் இலவசம். இதில் ஒரு நல்லது இருந்ததுன்னா அதில் ஒரு ஆபத்து, அதே மாதிரி அங்கே ஒரு நல்லது இருந்ததுன்னா அதில் வேறு ஆபத்து. அனைத்து மார்க்கங்களும் எதுவுமே இல்லாமல் கிடைத்து விடாது. ஒரு விதத்தில் சுலபமாக இருக்குது, ஒரு கதவு சாத்துறதுன்னா இன்னொரு கதவு திறக்கும்,
அதை போலத்தான் பிரவிற்த்தி மார்க்கமும் நிவர்த்தி மார்க்கமும். பாகவத புராணத்தின் கதாபாத்திரங்கள் பலர் பிரவிற்த்தி மார்க்கத்தை சொன்னவர்கள், செய்தவர்கள். ஒரு சிலர் நிவர்த்தி மார்க்கத்தை உபதேசித்தவர்கள், நிவிருத்தர்களாகவே இருந்தவர்கள். ரெண்டு பேரை பற்றின கதையும் பாகவதத்தில் இருக்குது. அதில் ஒரு சில கதைகளை நேற்றைக்கு நாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி முக்கியமாக ரிஷபதேவருடைய உபதேசம் என்னன்னு பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ரிஷபதேவர் ஆறுன்ற கதையை பார்ப்போம். அவர் என்ன உபதேசிக்கிறார்? அவர் நிவிருத்தி மார்க்கத்தை உபதேசிச்சிருக்கார். சந்நியாசிகள்னு சொல்கிறமே, அவர்களெல்லாம் நிவிருத்தி மார்க்கத்தில் இருக்க வேண்டியவா. அதுதான் அவர்கள் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளும் போது குளத்தில் இறங்கி நெஞ்சளவு கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு கைகளை மேலே தூக்கி சந்நியஸ்தம் மயா, மயா சந்நியஸ்தம், என்னால் அனைத்தும் விடப்பட்டது விடப்பட்டது என்று ஆகாயத்தை நோக்கி சொல்லுவார்கள். அப்படின்னா நிவிருத்தி ஆயிடுத்துன்னு தான் அர்த்தம். அனைத்தையும் நான் விட்டுட்டேன் விட்டுட்டேன்னு சொல்கிறாள்னால், பற்றினேன் பற்றினேன்னு சொன்னால் பிரவிற்த்தி மார்க்கம், விட்டேன்னு சொன்னால் நிவிருத்தி மார்க்கம். பண்ணாதானே சுவாமி போக முடியும், விட்டா போயிட முடியுமான்னு கேட்டேனால் அது ஒரு நிலை, அது ஒரு மனோபாவம், அதுவும் வரும். அதுக்கு வேண்டிய வாளுக்கு அது வரும்னு வச்சுங்க. எதுலேயுமே நமக்கு தொடர்பே இல்லை, நான்கிறவரே எதுவும் இல்லை, ஆத்மா பரமாத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு, மற்றபடி ஏதும் எனக்கு இல்லை. இந்த எண்ணம் சில பேருக்கு வரும். ஏன் சட்டென்று உலகத்தை பார்க்கச்சே, எதுக்கு இத்தனை பேர் இப்படி ஓடிண்டே இருக்கா, தேவையே இல்லை போல் இருக்கே என்று நினைக்கிறவாளும் இருக்கும். எதுக்கு இப்படி உட்காண்டே இருக்கா, உழைச்சி உழைச்சி முன்னுக்கு வர வேண்டாமா, எப்போ பார்த்தாலும் உழைக்க வேண்டாமா என்று சொல்கிறவாளும் இருப்பா. அப்போ உலகத்திலே இந்த ரெண்டு கோஷ்டியும் பார்க்குறோம் இல்லையோ, அதை போலத்தான் லௌகிகத்தை போல வைதிகத்திலையும் உண்டு. பிரவிற்த்திக்கும் ஆள் இருக்குது, நிவிற்த்திக்கும் ஆள் இருக்குது. ஆனால் நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளை பார்த்து நம்ம சற்றே கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுடுவோம். கையாலாகாதவர்கள்னு ஒரு பட்டம் வரும். ஏன்னா அதுக்கு அதுக்கு இருக்கிற பிரிக்கிற கோடு ரொம்ப மெலிசான கோடு. யாரெல்லாம் நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்காளோ மேலோட்டமாக பார்க்கறச்சே முடியாது சுவாமி, அதனால் இவள்லாம் வேண்டான்னு ஒதுங்கி உட்காண்டிருக்கா. எங்களாட்ட முடிந்தவர்களாக இருந்தால் அப்போ தான் தெரியும், இப்படி பண்ணாது இருக்கவே முடியாது. எங்களால் பண்ண முடியறது பண்ணுறோம், அவரால் முடியாது. முடியாதுங்கிறதுக்கு ஏதான்னு போட்டு மூடி போட்டு மூடிக்கணுமோ இல்லையோ, அதுக்கு சந்நியாசம் நிவிற்த்தி மார்க்கம்னு சொல்லிக்கிறா போல் இருக்கு என்று தோணும். இது நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கிற குறை. பிரவிற்த்தி மார்க்கத்துக்கு என்ன குறை சொல்லிடுவார்னா, இங்கே பண்ணுறார் அதை பண்ணுறார் அங்கே ஓடுறார் ஆடுறார். இவரால் பேராசை சுவாமி வெறுமை இருக்க முடியாது, பேராசைக்கு இவர் பேர் வச்சிருக்கார் பிரவிற்த்தி மார்க்கம்னு டூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் மிதா மெதுவாக நான் என்ன சொன்னேங்கிறது யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையிலே இதை போலெல்லாம் சிலதெல்லாம் நடந்திருக்கும். நாமே இது எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்க போவோம். கையால் ஆகலை ஒதுங்கிவிட்டார் அப்படின்னு பட்டம் கிடைக்கும். நான் பார்த்து உங்களுக்கு இத்தனை செஞ்சு தரேன் பாருங்கோ அப்படின்னு மேலே விழுவோம். இவருக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது போல் இருக்கு, அதனால தான் இவர் மேலே விழுந்து செய்கிறார். இந்த ரெண்டுமே லோகத்தில் பார்த்துருக்கோம் இல்லையோ. அதே போலத்தான் இங்கேயும் பிரவிற்த்தி மார்க்கத்துக்கும் குற்றம் சொல்லுவா, நிவிற்த்தி மார்க்கத்துக்கும் குற்றம் சொல்லுவா. ரெண்டுமே தப்பான குற்றம். நிவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவாள்லாம் கையால் ஆகாதவாள்னு அர்த்தமே இல்லை. எத்தனை பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கா, அவர்கள்லாம் பண்ணின உபதேசத்தினால தான் ஓரளவாவது இன்றைக்கி நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். அவர்கள் எதில் நிவிற்த்தி அடைஞ்சுட்டா, தங்க காரிய பார்க்குறதுல நிவிற்த்தி அடைஞ்சுட்டா. பகவானுடைய கைங்கிறத்தில் நிவிற்த்தி அடையவே இல்லையே, அதை நிறையா பண்ணியிருக்கா. நாம் எதில் நிவிற்த்தி அடைஞ்சிருக்கோம், பகவத் கைங்கிறத்தில் நிவிற்த்தி அடைஞ்சுட்டோம். எதில் பிரவிற்த்தியோடு இருக்கோம், என்னை பார்த்துக்கிறதுல பிரவிற்த்தியோடு இருக்கும். இதுதான் நமக்கும் வாழ்க்கும் வேறுபாடு. நாமும் சொல்லிக்கொள்ளலாம், அவர்களும் சொல்லிக்கொள்ளலாம். இப்போது கதை விட்ட இடத்திலேருந்து தொடர்ந்து பார்ப்போம். நேற்றுக்கு கடைசியாக வராகப் பெருமானுடைய அவதாரம் ஹிரண்யாட்சன் முடிந்து போனான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்துருக்கோம். ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபும் அண்ணனும் தம்பியுமா எங்கிருந்து யார் பிறந்தார்கள், ஜெய விஜயர்கள்னு துவாரபாலகர்கள். அவர்களுக்கு சாபம், சனகன் சனத்குமாரன் முதலானோருடைய சாபம். அந்த சாபத்தினால தான் பூலோகத்தில் வந்து பிறக்கிறான். பகவான் சாபத்துக்கு வழி சொல்லி கொடுத்தார், ஒவ்வொரு முறையும் நானே அவதரித்து உங்களை முடிப்பேன், மூன்றாவது பிறவி முடிந்த பிற்பாடு மறுபடியும் வைகுந்தத்தை அடையலாம் என்று பகவான் சொல்லியிருக்கார். அதனால் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு பிறந்தனர். அதில் இப்போ இளையவன் ஹிரண்யாட்சன், தம்பி ஹிரண்யாட்சன் அவனை கொன்னார். வராக அவதாரத்தினுடைய சீரும் சிறப்பும் என்னான்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதே சுவயம்புவமனு படைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார்.
அப்போதான் எங்கே கொண்டு போய் மக்களை வைக்கிறதுன்னு தெரியலே, வராக அவதாரம் பண்ணார்னு பார்த்தோம். சுவயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் கல்யாணம் நடந்தது. பிரியவிரதன் உத்தானபாதன்னு ரெண்டு மகன்கள், தேவகூதி ஆகூதி பிரசூதி என்று மூன்று பெண்கள். அதில் தேவகூதிக்கும் கர்ஜம பிரஜாபதிக்கும் கல்யாணம் நடந்தது. மூத்ததாக 9 பெண்கள் பிறந்தார்கள். ஆனால் போரும்ங்கிற எண்ணம் வரலை. 10வது பிள்ளை குழந்தை பெற்றாள். அவர்தான் கபிலாச்சாரியர். பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் இருக்கிற வேறுபாட்டை எடுத்துரைத்தார். ஆத்ம ஞானத்தை சொன்னார். கர்ப்ப காலத்தில் குழந்தை படுற பாடென்ன, அது வெளியில் வந்த பிற்பாடு மறுபடியும் கர்ப்பத்துக்குள்ளே போகாது இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படிங்கிற சரித்திரம் எல்லாமும் பார்த்துட்டோம். பக்தி யோகத்தை நன்கு உபதேசித்தார். மகனிடத்திலேயே உபதேசம் பெற்ற முதல் தாய் அவளை தான் இருக்கும். சாதாரணமாக சிஷ்யாளாக இருந்தால் கேட்டுப்பா, அம்மா வந்து பிள்ளை நடத்துகிற கீழே விழுந்து சேவிச்சு கேட்பாளா? பராசர பட்டரை பற்றி சரித்திரம் உண்டு. ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுடைய மூத்த குமாரர் பராசர பட்டர். அவருக்கு இருந்த பெருமைக்கு அவருடைய தாயார் ஆண்டாள் தன் மகனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிப்பலாம். சாதாரணமாக ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் சிஷ்யம் வாங்கிப்பான். சரி, தகப்பனார்தான் வாங்கி கொள்ளலாம், ஜேஷ்ட பிராத்தா அண்ணனை தான் வாங்கிக்கலாம், ஆறும் பயத்தில் பிறந்த பிள்ளையனுடையதான் வாங்கிக்க மாட்டான் அப்படின்னு அவருக்கு எவ்வளவு பெருமை இருந்திருக்க வேண்டும். அங்கே தான் ஆச்சாரியர்கள் உரை எழுதும் போது சொல்லியிருக்கா, புத்திரர்கள் ஆகவுமாம் சிஷ்யர்கள் ஆகவுமாம் பகவத் சம்பந்தம் உடையார் கௌரவியர்கள். நம்ம பிள்ளையாகவே இருக்கட்டும் சிஷ்யனாகவே இருக்கட்டும், பெருமானுடைய பக்தன் ஆயிட்டா அவனை கௌரவத்தோடு தான் நடத்தணும். நம்ம பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன்னெண்ண பெறுவரே என்று திருமங்கி ஆழ்வாருடைய பாசம். அவருக்கு சின்ன வயசு, ஆழ்வாரே பெண் பாவனையில் பாடுறாருன்னு வச்சுக்கோ, நாயிகா பாவம்னு கேள்விப்பட்டிருப்பீள். ஆழ்வார்கள் தங்களையே பெண்ணாக நாயகியாக நினைத்து கொண்டு பெருமானை நாயகனாக கொள்வார்கள். அப்படி திருமங்கி ஆழ்வார் பாசுரம் பாடிட்டுருக்கார். சின்ன பெண் குழந்தை திருக்கண்ணபுரம்னு காதில் பட்டுது, கீழே இருக்கிற கையை எடுத்து எடுத்து கூப்புகிறான். கண்லேருந்து ஜலஜலமாக கொட்டுமா, பேசவே முடியாத நாக்கு தவிக்குமா, முள் எயிரிந்தில கூட முடிகொடா, தெள்ளியல் என்பதோர் தேசிலல் என் செய்கேன் கள்ளவிழும். திருக்கண்ணபுரம்னு சொன்னாலே நடுங்கிறாள் இந்த பெண். கணபுரம் கைதொழும் பிள்ளையை, திருக்கண்ணபுரம்னா எங்கோ இருக்கிற ஊரை பார்த்து கைதொழுகிறாளே, அப்படி இருக்கிற நம்ம பிள்ளைய பார்த்து பிள்ளேன்னு சொல்ல முடியுமா? ஆச்சாரியன்னு தான் சொல்லிக்கணும். அவர் பரமபக்தன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னால் அதுக்கு தோ சாட்சி பார்க்குறோம் பாருங்க. தன்னுடைய வயிற்றில் பிறந்தவராக கபிலர் இருந்தாலும் தாயார் தேவகூதி அவரிடத்திலேயே அனைத்து உபதேசங்களையும் பெற்றார். அதோடு அந்த சரித்திரம் முடிந்தது. இப்போ நாம் இருக்கிறது 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் துருவனுடைய சரித்திரம். இவர் யார்? பிரம்மா சுவயம்புவ மனுவை படைத்தார். அவருக்கு பிரியவிரதன் உத்தானபாதன். உத்தானபாதனுக்கு 2 தர்மபத்னிகள், சுநீதின்னு ஒருத்தி, சுருஷின்னு மற்றொருத்தி. சுநீதிக்கு பிறந்த குழந்தை இப்போ நாம் பார்க்குற துருவன், சுருஷிக்கு பிறந்த குழந்தை உத்தமன்னு பேர். ரெண்டு குழந்தைகளும் அப்பாவுக்கு பக்கத்தில் விளையாடின்னு இருக்கான். அதில் உத்தமன் தந்தையினுடைய மடியில் ஏறி அமர்கிறான், நன்னா விளையாடுறான். பார்த்துட்டு துருவனும் அப்பா மடியில் ஏறி உட்காரணும்னு போகிறான். ஆனால் பக்கத்தில் இருந்த மாற்றாந்தாய் சுருச்சி, அதாவது உத்தமனுடைய அம்மா, நீ உங்கள் அப்பாவனுடைய மடியில் ஏறி உட்கார முடியாது, அதுக்கு எம் வயத்தில் பிறந்திருந்தா தான் உனக்கு அந்த பாக்கியம் உண்டு, ஆனால் நீ அவளுடைய வயிற்றில்னா பிறந்திருக்கே, நீ ஒன்று செய், காட்டுக்கு போய் பகவானை குறித்து தவம் புரிந்து அவர் அனுகிரகம் பெற்று என் வயத்தில் பிறந்து அதுக்கப்புறம் உங்கள் அப்பா மடியில் ஏறி உட்காந்துக்கோ என்று அவள் வழி சொன்னால், இதை கேட்டுட்டு குழந்தை தந்த மடியில் உட்கார போனால் தடுத்தா எவ்வளவு ரோஷம் வரும். அதனால் ஒரே கோபம், அடிபட்ட பாம்பு போல சீறிக்கொண்டு தன் தாயாரிடத்தை வருகிறான். சரித்திரம் பார்ப்போம். சனகாத்யா நாரதஸ்ச ரிபுர் ஹம்சோருணி யதிஹி நைதே கிருஹான் பிரம்மசுதா ஹியாவசன் ஊர்த்வரேதசஹ பிரியவிரத உத்தானபாதவ் சதரூபாபதே சுதௌ. சதரூபாபதி, சதரூபாவுக்கும் சுவயம்புவ மனுவுக்கும் கல்யாணம் நடந்து பிரியவிரதன் உத்தானபாதன் பிறந்தனர். அதில் உத்தானபாதனுக்கு 2 மனைவியர். இப்போ குழந்தை பண்ணுறத பார்ப்போம். ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் யத் ஈச்சசே அத்தியாசன உத்தமோ யதா யஸ்ய அங்கிரி பத்மம் பரிச்சர்ய விஸ்வவிபாவனாயத்த குணாதிபதே மாது சபத்ஞாச துருக்தி வித்தா ஸ்வசன் ருஷா தண்டஹதோ யதாகிஹி. கம்பால் அடிக்கப்பட்ட பாம்பு எப்படி சீறிக்கொண்டு ஓடுமோ குழந்தை அதை போல தாயாரை நோக்கி ஓடி வந்தான்.
மகனே என்ன கோபம் உனக்கு என்று தாயார் கேட்டாள். இப்படி சொல்லிட்டா மாற்றாந்தாய், அதனால் இப்போவே காட்டுக்கு போகிறேன், பகவானு குறித்து தபஸ் பண்ணி அவள் வயத்தில் பிறந்து அப்பா மடியில் ஏறி உட்காரணும். குழந்தையை சமாதானப்படுத்திட்டு தாயார் சொல்கிறா, அவள் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கா, ஒன்று சரி ஒன்று தப்பு. பகவானை குறித்து தவம் புரியன்னு சொன்னது சரி, அதுக்கப்புறம் அவ வயத்தில் பிறக்கணும்னு சொன்னது தேவையில்லாதது. பகவானை குறித்து தபஸ் பண்ணால் அவர் மடியே கிடச்சிருமே, இந்த அப்பா மடி எதுக்கு உனக்கு? இப்போ நித்திய பிதாவான பகவானுடைய மடி காத்துட்டு கிடச்சே பிள்ளாய் வராதே. தம் உறவு தன்னுடைய கணவன் தம் மடிக்கு வரணும்னு கூட அவ கேட்கல. இப்போ எங்கே போகணுமோ அங்கே போயிட்டியானா எங்கிட்ட வர வேண்டிய தேவையில்லை. அப்போ எந்த குருவாக இருக்கட்டும் மாதா பிதாக்களாகட்டும் என்ன சொல்லிக் கொடுக்கணும், நம்மகிட்ட ஒருத்தர் வந்திருக்காருனால் அவரை நம்ம இடத்துல சேர்த்துக்கணும்னு முயற்சிக்கக்கூடாது. அவர் உண்மையாக போக வேண்டிய இடத்துல போகணும்னு தான் முயற்சிக்கணும். ஆச்சாரியர்கள் எல்லாரும் பண்ண முயற்சி பகவான் சுவாமி சொத்தை உடையவன், அடியார்கள் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் சொத்து. அந்த சொத்து ஒரு ஆச்சாரியன் அணுகி எனக்கு எது சரியான வழின்னு கேட்டால் நீ என் சொத்து எங்கிட்ட இருக்கிறதுன்னு அவர் சொல்லக்கூடாது. நீ அவனுடைய சொத்து சீக்கிரம் போய் சேர வழியப்பார் என்று தான் ஆச்சாரியர்கள் கைகாட்ட வேண்டும். ஒருத்தராரோ வரார், உங்கள் தொழிலெலாம் எப்படி நடக்கிறது, குடும்பமெல்லாம் சௌக்கியமாக இருக்கா, மாடு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டதா, இதெல்லாம் ஆச்சாரியர்கள் கேட்கவே கூடாதுங்கிறார். பின் அதான சுவாமி கேட்டுருக்கா, இவர் என்ன கேட்கணும்னால் சொல்கிறேன், ஆனால் யாரும் கோவிச்சக்கூடாது. வைராக்கியம் வளர்கிறதா, போஜனம் குறையிறதா, உடம்பு இழைக்கிறதா, இதுதான் யாரை பார்த்தாலும் கேட்கணுமா. ஒரு சிஷ்யன் வந்தார்னா சேவித்த உடனே ஆச்சாரியன் கேட்கணும், எல்லாத்துலேயும் பற்றற்று இருக்கியோ, நன்னா உடம்பு எழுச்சின்னு இருக்கோ, சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டியோ இல்லையப்போ, உலகப்பற்று குறைஞ்சி பகவானிடத்தில் ஆசை வருதா. கேட்க ஆரம்பித்தா அடுத்த வேளை சிஷ்யம் வரமாட்டான். அப்படி இருக்கிற வரைக்கும் தான் ஆச்சாரியர்கள் ஏதோ சரின்னு தள்ளிட்டு போகலாமே தவிர, பார்த்தவொடனே உடம்பெல்லாம் இழைக்கிறதா ஆகாரம் குறையிறதான்னா நம்ம கேட்குறதே இன்றைக்கி ஆகாரம் நன்னா இருக்கா புஷ்டியாக இருக்கியா, இன்னும் குறைஞ்சுட்டாப்பில் இருக்கே ஜாகிரதையாக பார்த்துங்கோ, இதுதான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். இது எதுவுமே நிவிற்த்தி மார்க்கத்துக்கு ஆகாது. புராணத்தின் கேள்வியே வேறு, லௌகிகத்தினுடைய கேள்வியே வேறு. குழந்தை காட்டுக்கு புறப்படுகிறான். ஏவம் சஞ்சல்பித்தம் மாது ஆகர்ணிய அர்த்தாகமம் வச்சக சந்நியம்ய ஆத்மநாத்மானம் நிஷ்சக்கிராம பிதுப்புராது நாதுனாப்பியபமானந்தே சம்மானம் வாபி புத்திரக. போகிற வழி கோபம் ஒவ்வொரு ரிஷியாக பார்க்குறார். நாரதர் பார்த்து நிறுத்தினார், சின்ன பிள்ளைகளுக்கு மான அவமானம் கூடாதே பிள்ளாய். நேத்திக்கு அவமானம்னா இன்றைக்கி மானம், ரெண்டு குழந்தைகள் சண்டை போட்டுக்கும், அதை நம்பிட்டு நாம் சண்டைக்கு பறிஞ்சுட்டு போகவே கூடாது. அதுகள் நாளைக்கே தோல் மேலே தோல் கழிப்போண்டு போகும், ஆனால் பக்கத்து வீட்டுக்காராக நம்ம பத்து நாள் சண்டை போட்டுருப்போம். அதனால் சிறுவர்களை வச்சுன்னு நம்ம மான அவமானம் பார்க்கக்கூடாது. ஏன் செய்கிறாய், இப்போ வீட்டுக்கு போ, தகப்பனார் இடத்துல ஒழுங்காக நடந்துக்கோன்னு நாரதர் சொன்னார். விழுந்து நமஸ்கரித்த பிள்ளை கை கூப்பிட்டு சொல்கிறான், நீ ரொம்ப உயர்ந்தவர் அடியன், கண்டிப்பாக நீர் சொன்ன வார்த்தையை கேட்டுத்தான் ஆகணும், ஆனால் தற்போதைய கேட்கும் மனோபாவத்தில் அடியன் இல்லை. இப்போ எனக்கு தேவை பகவத் தரிசனம், அதை கண்டே ஆக வேண்டும். உம்மால் அதுக்கு வழி தெரியும்னா சொல்லும், இல்லைன்னா நீர் வேற எதை சொன்னதையும் நான் கேட்டுக்கிறதா இல்லை என்று மறுக்க நாரதர் பிள்ளையனுடைய உறுதியை தெரிஞ்சுவிட்டார். சொல்லிக் கொடுக்குறேன் உட்கார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று பன்னிரண்டு எழுத்துக்களே கூடின துவாதசாட்சரின்னு சொல்லுவார்கள். அஷ்டாட்சரி திருமந்திரம் நமோ நாராயணாய, ஷடக்ஷரி ஓம் நமோ விஷ்ணவே ஆறே எழுத்து, ஓம் ந மகா விஷ்ணவே ஆறு எழுத்து ஷடக்ஷரி. அதை போல இது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய துவாதசாட்சரி அதை சொல்லிக் கொடுத்தார். இதை விடாமல் ஓதி ஓதி பகவானை திருப்தி செய், அவர் உன் முன்னால் தோன்றுவார், என்ன வேணுமோ அவரிடத்தில் கேட்டுக்கொள். மந்திரேண அனேன தேவஸ்ய குர்யாத் திரவியமயீம் புதா, மந்திரேண அனேன சபர்யாம் விவிதைர் திரவியைஹி தேசகால விபாகிதம். இந்த மந்திரம் பொறுமா, திரவியத்தால் யாகம் பண்ண வேண்டாமா, யஜ்யம் பண்ண வேண்டாமா, தவம் வேண்டாமன்னால் அனைத்தையும் இந்த ஜபம் தாண்டிவிடும். நீ கயா புக்ஷரத்துக்கு போக வேண்டாம், யாக யஜ்யங்கள் பண்ண வேண்டாம், திரவியத்தால் தானமும் கொடுக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். இந்த மந்திரத்தை விடாமல் சொல், நன்னா உறுதியோடு நம்பிட்டான் பிள்ளை. எந்த ஒன்றுலையும் வைத்தியமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் ஆச்சாரியன் சொன்னத்தை நம்பி இடவிடாமல் பண்ணாதான் அது பலிக்கும். இவர் இப்படி சொல்லியிருக்காரே, ஒரு ஜோசியர் இப்படி சொன்னால் அடுத்தவர் அப்படி சொல்லுவார், வைத்தியர் இப்படி சொன்னால் அவர் மாற்றி சொல்லுவார், யாரை நம்புறதுன்னு தெரியலேனே சொல்லியிருந்தோம்னா கடைசியில் எதுவுமே நடக்காது. பிடிச்சுட்டோம்னாலும் ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிப்போம். பல தெய்வங்கள் இடத்துல போகணும்னு வச்சுங்கோ, ஒரு வேளை இப்படி வேணால் யோசிச்சு பாருங்களேன், வேடிக்கைக்காக கூட இருக்கலாம், இவர் காப்பாற்றுவர்னு இவர் அவர் கைவிட்டு, அவர் காப்பாற்றுவர்னு இவர் கைவிட்டு, கடைசியில் எல்லாருமே விட்டுட்டாள்னா. அதனால் ஆரோ ஒத்தர் கெட்டியாக பிடித்து கொண்டால் அவர் மூலம் முன்னேறிவிடலாம் இல்லையோ. யயௌ மதுவனம் புண்ணியம் ஹரேஷ் சரண சர்ச்சிதம் தபோவனம் கதே தஸ்மின்னு பிரவிஷ்டா அந்தப்புறம் முனிகி
பிட்டூர்னு கீழே ஒரு இடம் சொன்னேனோ இல்லையோ, கானுபூர்லேருந்து சுமார் 40 மைல் தூரத்திலே தமசா நதி கரையில் இருக்கிற இடம் வால்மீகி ஆசிரமம். அங்குதான் துருவன் இருந்து தபஸ் பண்ணின இடம், துருவ டீலான்னு அந்த இடத்துக்கு பேர். ரொம்ப ஆச்சரியமான இடம், இயற்கை சூழலில் காட்டுக்கு நடுவில் இருக்கிற இடம். அங்கிருந்து தான் தபஸ் பண்ண ஆரம்பித்தான். ஒரு காலில் நின்னா இந்த காலை தூக்கிறான், அப்போ வலது கால் பக்கம் பூமி சாய ஆரம்பிக்கிறது. அவன் இடது காலை கீழே வச்சுன்னு வலது காலை தூக்கினுட்டான்னா இடது பக்கம் பூமி சாய ஆரம்பிக்கிறது. இப்படியும் அப்படியும் அவனுடைய தவத்தினுடைய பலத்தை தாங்க மாட்டாமல் பூமாதேவியே தள்ள ஆரம்பித்தா, முதல் ஒரு மாதம் முழுக்க 3 ராத்திரிக்கு 3 ராத்திரிக்கு ஒரு தடவை தான் சோறு. சோறுன்னா நாம் சாப்பிட்ற பஞ்சபக்ஷம் இல்லை, இலையெல்லாம் போட்டுண்டு நிதானமாக, இதுதான் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் அப்படின்னு உட்கார்ந்த சோறு இல்லை. திருதாத்திராந்தே திருதாத்திராந்தே கபித்த பதராசனா, காய் கனிகள் முதலானவர்களை 3 ராத்திரிக்கு 1 முறை சாப்பிட்ருக்கான். 2வது மாதம் வந்தது. துதீயஞ்ச ததா மாதம் ஷட்டே ஷட்டே அர்பகோ தினே, 6 நாள் 6 நாளைக்கு ஒரு தரம் திருணபர்ணாதிபிகி, இலை தழை அவ்வளவே, இலை புல்லு, இது 2வது மாதம் முழுக்க. 3வது மாசத்தில் திருத்தீயஞ்ச அயனன் மாசம் நவமே நவமேகனி அப்பக்ஷா, அடுத்தது 4வது மாசத்தில் 12 ராத்திரிக்கு 12 ராத்திரிக்கு ஒரு தரம் காற்றை மட்டும் புசித்து வாழ்ந்தான். 5வது மாசத்தில் பட்டினியே கிடந்தான். 5வது மாசத்தினுடைய கடைசியிலே உலகமே நடுங்கிறதுக்கு ஆரம்பித்தது. இந்திராதி தேவர்களெல்லாம் பகவானிடத்தில் போய் நின்று, இவன் எங்கள் பதவிக்காக கோர தபஸ் பண்ணுறான், இந்திர பதவிக்கு ஆபத்து வந்திருக்கு, நீர்தான் போய் எப்படியான ரட்சித்தாக வேண்டும், என்ன பண்ணால் அவனை தடுக்க முடியலேன்னு இந்திரன் சொன்னார். பெருமான் சிரித்து கொண்டே பதில் சொன்னார், உலகத்தில் யார் தபஸ் பண்ணுறதும் உன் பதவிக்குத்தான் ஏன் நினச்சிக்கிற இந்திரா, அப்படி இல்லாதவனும் பல பேர் இருக்கான், எல்லாரும் சொர்க்கத்துக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டுருக்க போறா, எத்தனையோ பேர் என்ன சேவிக்கணும்னு ஆசைப்படுறவருக்கான், நீ கவலைப்படாதே, உன் பதவி காபத்தில்லை, நாற்காலி கெட்டியாக உள்ளது போ என்று சொல்லி அனுப்பிச்சுட்டு, அவன் ஆசைப்படுறது என் பதவிக்காக, மற்ற எந்த இடத்துல போனாலும் யாரோ ஒரு முதலாளி உட்காண்டிருக்கார், வேலை வேணும்னு கேட்டு போகிறோம், என்ன வேலைன்னால் ஏதோ ஒரு வேலையை தான் சொல்லலாம், உம்ம வேலை வேணும்னு ஆர்ட்டியான் சொல்ல முடியுமா, எந்த முதலாளிகிட்டையாவது உம்முடைய வேலை வேணும்னு கேட்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மோட்சம் போகிறச்சே அதைத்தான் கேட்குறான். நாம் பக்தி பிரபத்தின்னு ஆரம்பிக்கச்சேவே என்ன வரணும்னு பகவான் கேட்டால், உம்ம மடி வைகுந்தத்தில் வந்து உம்ம மடியில் உட்காரணும், உம்மோட சாமியாபத்தி மோட்சம் கிடைக்க வேண்டும். சமன்கொள் வீடு தரும் தடம் குன்றமேன்னு நம்மாழ்வாருடைய போஷரம். திருவேங்கடம் 7 மலையை சேவிக்க போனால் பகவானோட சாமியாபத்தியே 7 மலை கொடுத்துருமா, அப்போ அவர் எங்கேயோ நாம் எங்கேயோ இருக்க போகிறதில்ல, சமமான ஆனந்தத்தில் வைகுந்தத்தில் இருப்போம்னா அவர் பதவியை கேட்குற அளவுக்கு தைரியம் வர்றது இங்கே மட்டும்தான் வரும். அவரும் ஒருத்தர் கீழே குனிந்தால் குனிந்தவனை குட்டியே வைக்கிறது உலக வழக்கம், ஆனால் குனிந்தவனை தூக்கி மடியில் உட்காத்தி வச்சுக்கிறது பகவானுடைய வழக்கம்.